ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடுமலையில் உடுமலை பக்கெட் பிரியாணி சரவணங்கிறவர் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ரிவ்யூ பண்ண தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்காக ஸ்பெஷலாக பண்ண போகிறாரு. எப்படி பண்ணுறாங்கிறது இந்த வீடு மூலம் பார்க்கலாம். வாங்க. இவங்க வீடு கரெக்டாக ஜீவநகர் வாக்கியாப்பாளம் தாண்டதுமே ரைட் சைடு ஸ்ரீ சத்தி பகவதி நகர் அங்கே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடுமலை பக்கெட் பிரியாணி நமக்காக மேக் பண்ணி தர சரவணன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, அவட்டே கெடுத்து வச்சுக்கலாம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தான் சரவணன். நான் தான் உடுமலை பக்கெட் பிரியாணி சொல்லி ஆன்லைனில் கொடுத்துட்டுருந்தேன். இன்றைக்கி நமக்காகவே ஸ்பெஷலாக பிரியாணி செய்ய போகிறாங்க. வாங்க, சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சு அசத்தலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா நெய் ப்ளஸ் ஆயில் ஊற்றிடலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு பிரியாணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ரெட்டி சாறு வரைக்கும் ஃபுல்லாகவே கிளறி விடணும். பாருங்கள் எவ்வளோ ரெட்டி சாறு வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். அதோட வெங்காய விழுத போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதோடு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ப்ளஸ் புதினாவை மிக்ஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக கிளறிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் அதோடு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக ரெட்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த பட்டை கிராம் தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஃபுல்லாகவே ரெட்டிஸாக வந்திருக்கு. அப்புறம் உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணுறோம். அதோடு தண்ணி ஊற்றிடுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நெய் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி அப்படியே தக தகன்னு கொதிக்குது. இப்போ இந்த கொதியில் நம்ம வச்சு இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம ஆசையாக எதிர்பார்த்த அருமையான பக்கெட் பிரியாணி ரெடி. இவங்க ஜொமேட்டோ ஸ்விக்கிங்கிற ஆன்லைன் ஆப் மூலமாக டெலிவரி பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் நினச்சதை விடவே பக்கெட் பிரியாணியை அழகாக பேக் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இலையே விரிச்சா விரிச்சாச்சு. ஃபைனலாக உடுமலை பக்கெட் பிரியாணி இப்போ நம்ம கையில் இருக்கு. வாங்க, அதை பிரித்து உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். வாசமே பயங்கரமாக இருக்குது. சாப்பாடு இதை விட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எப்படி டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், மேலே ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி கொடுத்து பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக் பீஸ் இருக்குது, நாலு முட்டை இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நாலு முட்டை இருக்கணும் உள்ள. இந்த பக்கெட் பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேசரி ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைத்தா கொடுத்துருக்காங்க. இந்த ரைத்தாவில் என்ன ஸ்பெஷல்னால் வெள்ளரி ப்ளஸ் கேரட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். எந்த ஒரு சிக்கன் பிரியாணிலையுமே நம்ம ஃபஸ்ட்டு தொலாவது லெக் பீஸாக தாங்க இருக்கும். ஸோ பிரியாணிக்கு முக்கியமே லெக் பீஸ் தாங்க. பிரியாணியை கொட்டை கொட்டை அதோட நறுமணமே வேற லெவலாக இருக்குதுங்க. ஓவராலாக கொண்டு வந்த பக்கெட் பிரியாணியை நம்ம சேஃபாக கொண்டு வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைத்தா. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாங்க. சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேசரி. எந்த ஒரு நான்வெஜுக்குமே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிரியாணிக்கு நான்வெஜுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ். சூப்பராக வந்திருக்கு.
டேஸ்ட்டாகவும் இருக்கு. அடுத்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சிக்கன் கிரேவி, என்னோட ஃபேவரட் இது சிக்கன் கிரேவி. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில்லி சிக்கன் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்க. இதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆ, வேற லெவலாக இருக்குங்க. சிக்கன் 65 பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ரெட்டிஷாகவும் அவ்வளோ மொறுமொறுனும் அவ்வளோ சாஃப்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்குனே ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆ, சில்லி சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அப்படியே மொறு மொறுன்னு பண்ணியிருக்காங்க. இதுங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இது அருமையாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேசரி. என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம லாஸ்ட்டாக ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். இதுவும் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக பண்ணியிருக்காங்க கேசரி. சூப்பராக இருக்குதுங்க. இதில் ஏன் நல்லா இருக்குன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த முந்திரி பழம்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குக் பண்ணுறத விடவே சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். அந்த பிரியாணி பிரியாணிக்கு தேவையான எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மசாலா ஆகட்டும், அந்த பிரியாணி இலை ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கிரேவிக்கான மசால் ப்ளஸ் காரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் பக்கெட் பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிரியாணி சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களை மறக்காமல் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து குயிக்காகவும் கொடுக்குறாங்க.